குவைத்திலிருந்து எமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளின் விசேட தொகுப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம் முழுமையாக பாருங்கள் பலமை போன்று வீடியோவுக்கு லைக் கொண்டு கொடுத்து விட்டு வாருங்கள் இன்றைய பதிவு என்ன சொல்கின்றது பார்ப்போம் குவைத்தின் பர்வனியாவில் சோழன் உணவகம் உதயம் ஆனது ஸ்டேடியம் அருகில் இருக்கும் புதிய உணவக திருப்பு விழாவில் ஏற்கனவே கலந்து கொண்டாலும் என்று உரிமையாளர் சி டி சிங் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்கள் கூறி அன்பை பரிமாறி கொண்டனர் வெளிநாடுவாழ் தமிழர் அறக்கட்டளை நிலைச்சங்கத்தின் குவைத் நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் இதயத்துல்லா டி சிங் அவர்களும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்தியுள்ளனர் எத்தனை நண்பர்களுக்கு தெரியும் சோழன் உணவகம் பற்றி தெரிந்தவர்களிருந்தால் தெரிய தெரியப்படுத்தங்கள் இதில் இருக்கும் மருந்து என்னவென்று தெரியுமா இது இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஒரு இருமல் மருந்து இந்த இருமல் மருந்துக்கு எதிராக எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவலை பார்ப்போம் அநேக நண்பர்கள் இந்த இருமல் மைன் மருந்தை நீங்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம் ஆகவே இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த இருமல் மருந்துகள் அசுத்தமானது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளனர் ஆகவே இது சம்பந்தமாக குவைத்தில் இல்லை இந்த மருந்து குவைத்தில் இல்லை என்று சொல்லப்படுகின்றது எமது உறவுகள் தாயகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கலாம் ஆகவே கடந்த ஆண்டுகளில் உள்நாட்டில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது சர்வதேச சுகாதார நிறுவனங்கள் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து வகையான மருந்துகள் மருந்து பொருட்கள் வழங்குவதில் சுகாதார அமைச்சின் ஆர்வத்தை எடுத்துரைத்திறக்கின்றன குவைத் இந்தியாவிலிருந்து பல மருந்துகள் இறக்குமதி செய்யவில்லை ஏனெனில் அவற்றை வழங்குவதற்கான செயல்முறை மருந்து ஆய்வுகளில் பயன்படுத்தப்படும் தீர்வுகள் மருந்துகள் மட்டுமே உள்ளது ஆகவே சுகாதார அமைச்சில் பதிவு செய்யப்படாத எந்த ஒரு மருந்துகளையும் உட்கொள்வதற்கு எதிராக எச்சரிக்கை வழங்கப்படுவதுடன் அவை கலப்படம் செய்யப்படலாம் அல்லது கடத்தப்படலாம் மருந்துகள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் உடல் நல அபாயங்களையும் சிக்கல்களையும் நீங்கள்தான் தவிர்க்க வேண்டாம் ஆகவே இந்த இருமல் மருந்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தால் அல்லது உங்கள் உறவுகள் பயன்படுத்தி கொண்டிருந்தால் இது தொடர்பான தகவல்களை தெரியப்படுத்தி விடுங்கள் அடுத்து குவைத்தில் வீட்டு தொழிலாளர் பிரச்சினை தொடர்பான ஒரு விரிவான தகவல் ஒன்றை பார்ப்போம் வாருங்கள் நான்கு வருட குழப்பங்களுக்கு பிறகு வீட்டுப் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை களையவும் அவர்களின் புகார்களுக்கான காரணங்களை கண்டறியவும் அவர்களின் தகராறுகளை விரிவாக தீர்த்து வைப்பதும் தொழிலாளர் உள்துறை அமைச்சின் மனிதவளத்துக்கான பொது ஆணையம் தொழிலாளர் பாதுகாப்புத்துறை மற்றும் குவைத்தின் வகைப்பாட்டல் ஒரு குறைவைத் தவிர வேறொன்றையும் அடையவில்லை என்று மனித கடத்தல் குற்றத்தை எதிர்த்து போராடுவதில் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் என்றார் அல் யாரிடா நாளிதழ் செய்தி வழியாக இறக்கநாதம் வீட்டுப் பணியாளர்கள் விவகாரங்களில் பரந்த தொழிலாளர் நலன் கூடிய தொழிலாளர்களின் உரிமைகளை ஒழுங்குபடுத்த குவை சிறந்த சட்டங்கள் இறக்கநாதம் இருப்பினும் சர்வதேச அறிக்கைகள் சுட்டிக்காட்டியவற்றின் அடிப்படையில் நீர்மாறானது வீட்டுப் பணியர்கள் ஆட்சேர்ப்பு மற்றும் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கான திறந்த சட்டங்கள் எங்களிடம் இருந்தாலும் ஊதியத்துடன் கூடிய வருடாந்திர விடுப்பு சேவை முடிவடையும் வெகுமதி வாராந்திர விடுப்பு தினசரி பேல நேரங்களின் இலியான எண்ணிக்கை போன்ற பரந்த தொழிலாளர் நன்மைகளும் உள்ளன இவை காகிதத்தில் மையமாக இருக்குமே ஒழிய சட்டத்தில் நடைமுறைக்கு சாத்தியமில்லை தொழிலாளர் படை அவர்களின் ஆவணங்கள் அடையாள சான்றுகள் சிவில் ஐடி பாஸ்போர்ட் போன்றவற்றின் அடிப்படை அதன் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகின்றன தொழிலாளர்கள் அவர்கள் முதலாளிகளுக்கு இடையே இழக்கூடிய சச்சரிவுகளை விரைவாக கட்டுப்படுத்துவதன் அடிப்படையில் இந்த துறையுடன் இணைந்து தங்குமிட மையத்துக்கு ஒதுக்கப்பட்ட சரிவும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது தொழிலாளர் தகாறுகளை தீர்ப்பதில் ஒரு வரிசையை நிறுவிய சட்டத்தில் எட்டாம் அத்தியாத்தல் சொல்லப்படுவது பேச்சுவார்த்தையில் தொடங்கி ஆட்சேர்ப்பு அலுவலகங்கள் பின்னர் வீட்டுத் தொழிலாளர் துறை ஆகியவற்றின் தலையீடு விஷயத்தை குறிப்பிடுவதுடன் முடிவடைகின்றதம் புதிய நாடுகளிலிருந்து வீட்டுத் தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு பயன்படுத்தப்படும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அதிகரிக்க வேண்டிய அவசர தேவையையும் வலியுறுத்தி இருக்கின்றார் இது எப்படி இருந்தாலும் வீட்டுத் தொழிலாளர் பிரச்சினை பாடு இல்லை பிப்ரவரி ஜனவரி மாதங்களில் குவைத்தில் விவகாரத்து வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றதம் கிட்டத்தட்ட முதல் முறையாக தாக்கல் செய்யப்பட்ட விவகாரத்து வழக்குகளின் எண்ணிக்கை ஜனவரி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக இருந்ததாகவும் பிப்ரவரியும் இருநூற்றி அறுபத்தி ரெண்டாக காணப்படுகின்றது குவைத்தல் தாய்மண் இலக்கிய பேரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி குவைத் நடத்திய இலக்கியத் தமிழரின் மணி விழாவில் முனைவர் தொல் பெருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு திறந்தார் குவைத்தல் கடந்த மூன்று மாதங்களில் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்பான செய்தியை அடுத்து பார்ப்போம் குவைத்தல் ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் மார்ச் முப்பத்தி தேதி வரையாக மூன்று மாதங்களில் மட்டும் வெளிநாட்டவர்கள் உட்பட பத்தொன்பதனாயிரம் பேருக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் சொல்கொண்டது இதில் பர்மனியா கவர்னோய்ட்டில் மிக அதிகமான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பர்மரியா கவர்னோர் ரேட்டில் ஐந்தாயிரம் பேருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது அகமது கவர்னோர் ரேட்டில் மூவாயிரத்தி அறுநூறு பேருக்கு பயணம் செய்ய தடை விதிக்கப்படுகின்றது யஹராவில் மூவாயிரம் பேருக்கு கவாலியில் மூவாயிரம் பேருக்கும் தன்னகர் கவர்னோர் ரேட்டில் இரண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கும் பயணம் செய்ய தடை விதிக்கப்படுகின்றது முஃபாரக் அல் ஹபீர் கவர்னோ ரேட்டில் குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் பயணம் தடையை எதிர்கொள்கின்றார்கள் ஆயிரத்தி நானூறு பேர் இவர்களில் பெரும் பலனோர் தம்பதிகளுக்கு இடையே ஜீவனாம்ச வழக்குகள் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்ந்தும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் காரணமாக பயணத்தடியை எதிர்கொள்கொண்டார்கள் குவைத்தில் இருக்கும் எமது எமது உறவுகள் போக்குவரத்து அபராதங்கள் போக்குவரத்து விதிமுறல் காரணமாக பயணத்தடி எதிர்கொள்கொண்டவர்கள் இருந்தால் குமன்றில் தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து குவைத்தின் இன்றைய தங்க பெருமதிகளை பார்ப்போம் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் பெருமதிகள் பத்தொன்பது தினார் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பருமதிகள் பத்தொன்பது எண்பத்தி ஐந்து தினாராக காணப்படுகின்றன தொடர்ந்து இன்றைய நாணயப் பருமதிகளை பார்ப்போம் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் ஆயிரத்தி மணிக்கவும் இந்திய ரூபாவில் இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் காணப்படுகின்றது இலங்கை ரூபாவில் ஆயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா செல்கின்றது குவைத்தின் கடற்கரை ஊரங்களில் இன்று சமூக ஆர்வலர்கள் துப்புரவு பணிகளை மேற்கொண்டனர் பெரும்பாலான குப்பைகளை அகற்றி இவர்கள் அதிகாலை நேரத்தில் இந்த குப்பைகளை அகற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு நகரத்தை சுத்தமாக்குதல் கடற்கரைகளை தூய்மைப்படுத்தல் என்ற துணைப் இதை மேற்கொண்டிருந்தார்கள் குவைத்தின் இசிஓ என்ற சமூக அமைப்பினார் குவைத்திலிருந்து தாயகம் செல்பவர்களுக்கான விசேட அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம் குவைத்திலிருந்து இலங்கை செல்லும் இலங்கை விமானங்களில் டியூட்டி ஃப்ரீயை பயன்படுத்துவர்களுக்கான விசேட விலக்கழிவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே தாயகம் செல்பவர்கள் டியூட்டி ஃப்ரீயை பயன்படுத்தி மிகவும் சலுகை விலையில் பல்வேறு பொருட்களை வாங்கலாம் என்ற அறிவித்தலை இலங்கை விமான நிலையம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கின்றனர் ஆகவே தாய்கம் செல்வோர் இதனை விசேடமாக கருத்தில் கொண்டு செயற்படுங்கள் நன்றி மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம் குவைத் பற்றிய செய்திகள் இருந்தால் எமது தமிழ் தமிழ்ச்சியூடாக தெரியப்படுத்த விரும்பேன் எமது வாட்ஸ்அப் குரூப் தேவையானவர்கள் கேளுங்கள் தருகின்றோம் செய்திகள் இருந்தால் அனுப்பி வைக்கும்படி கேட்டு நிற்கின்றோம் நன்றி